இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை உபாகமம் அதிகாரம் 15:10. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய வேலைகளை, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சிறு தொழிலை செய்யலாம், விவசாயங்களை செய்யலாம், இல்லைன்னா பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், கடை வியாபாரங்களை நீங்கள் செய்யலாம். என்ன தொழில் செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரி இப்படியாக சிறு தொழிலை வீட்டிலிருந்து செய்து அந்த தொழில் நிமித்தமாக தான் அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தடவை அந்த தொழிலை அவங்க செய்ய முடியாதபடி வலது கை வலியினால் அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் அவங்க வீட்டில் பிரேயர் நடந்தது, ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றிருந்தோம். அந்த கை வலி பலவீனத்துக்காக அதிகமாக ஜெபித்தோம். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை அந்த சகோதரிக்கு கட்டளையிட்டாங்க. இப்பொழுதும் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தொழில் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க சொல்லுகிற ஒரு காரியம், நான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுகிறதுக்கு முன்பதாகவே ஒவ்வொரு பொருளுக்காக அவங்க அந்த தொழில் செய்கிற என்னென்ன திங்ஸ் வச்சு செய்கிறாங்களோ அந்த திங்ஸுக்காக கை வைத்து ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த தொழிலையே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். நான் ஜெபிக்காமல் இருந்தால் நிறைய எனக்கு லாஸ் ஆகுது, நான் ஜெபத்தோடு செய்கிறது நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் எப்பப்பெல்லாம் அந்த பிஸ்னஸ் செய்கிறாங்களோ ஜபத்தோடு செய்வார்களாம். பிரியமானவர்களே, அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கையிடுகிற அந்த தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன காரியம் செஞ்சாலும் ஜபத்தோடு செய்யுங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. நீங்கள் ஜெபித்து செய்யும்போது, ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் செய்யும்போது, நிச்சயமாக நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கையிடுகிற வேலைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தகப்பன். தேவ பிள்ளைகள் ஒருவேளை சிறு தொழிலை செய்யலாம், பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், என்னென்ன வேலைகளை செய்கிறார்களோ அந்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. விவசாய நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலும் நன்மைகள் உண்டாகட்டும். பரிபூரணமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏமாற்றங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், இழப்புகளை கர்த்தர் மாற்றுவீராக. இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபத்தோடு செய்யுங்க. நிச்சயமாய் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும், கையிட்டு செய்கிற வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக, உங்களை ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.